Hello students, this is Iqbal. Chapter 6 Applications of Vector Algebra பார்க்க போகிறோம். வெக்டர் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியும், ஆஸ்திர படிச்சிருப்பீங்க. ஸ்கேலார் அப்படின்னா அதுக்கு ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கோமே. ஃபஸ்ட்டு ஸ்கேலார், ஸ்கேலார்னா அதுக்கு ஒன்லி நம்பர்ஸ், ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்கேலார். ஓகே, இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல், டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் தான். ஓகேயா, நம்பர்ஸ்லாம் ஆல் த நம்பர்ஸ், 1, 1, 2, 3, 2.5 இந்த மாதிரி வர எல்லாமே வந்து ஸ்கேலாரில் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஸ்கேலாருக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வெக்டார் அப்படின்னா இதுக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் இருக்கும். வெக்டாருக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட்னா என்ன? ஃபஸ்ட்டு வெக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏபி வெக்டர் இருக்கா, ஏபி அப்படின்ற ஒரு லைன் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இங்கே புக்கில் உள்ள மாதிரி வச்சுக்கலாம். ஏ வந்து A1, A2, A3 வச்சுக்கிறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் பி வந்து B1, B2, B3 வச்சுக்கலாம். இது ஒரு 3D, இது வந்து இந்த பிளானுக்கு வந்து ஆர் க்யூப்னு வச்சுக்குவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இந்த 3D ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏ, எண்டிங் பாயிண்ட் வந்து பி. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன், நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்குது. இந்த ஏபியோட லைன் செக்மெண்ட்டோடைய லென்த்து தான் அதோடைய மேக்னிடியூடு, ஷார்ட்டாக சொல்ல போனால் சைஸ். அதோடைய சைஸ் வந்து என்னவோ அதான் அதோடைய மேக்னிடியூட். அது பார்த்தீங்கன்னா அது சர்டன் ஆங்கிளில் இருக்கும், அதனால் அதுக்கு டைரெக்ஷன் இருக்குது. ஸோ டைரெக்ஷனும் மேக்னிடியூடும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெக்டர். ஓகே சார், ஸோ இந்த லென்த் ஆஃப் த வெக்டர் தான், லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க, டிட்டர் மாடுலஸ் ஆஃப் ஏபி. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், அதுக்கு இதோடைய லென்த்து கிடச்சிரும். லென்த் ஆஃப் ஏபி வெக்டர், இதோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும்னா ஸ்கேலராக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர்னு போடலாம், வெறும் மாடுலஸ் ஆஃப் ஏபின்னு போடலாம். ஓகே, வெக்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், மேலே அந்த ஆரோ போடணும். சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிடியூடு வந்து இதோட வேல்யூ வந்து சப்போஸ் 1 கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் தான் யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 யூனிட்ஸ், 3 யூனிட்ஸ், 5 யூனிட்ஸ் அப்படின்னு நிறைய கிடைக்கும். சப்போஸ் அதோடய வேல்யூ வந்து இப்போ சென்டிமீட்டர் எடுக்கிறோன்னா 1, கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ இதில் பொசிஷன் வெக்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 வெக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ ஏபி வெக்டர் டயக்ராமில் இருக்கா, ஏபி வெக்டர், இன்னொரு வெக்டர் வந்து சிடி வெக்டர். இது ரெண்டும் ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ சொல்ல முடியும்னா, இதோடைய ரெண்டோடைய சைஸும் ஈக்குவல் ஆகணும், லென்த்தும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அது எப்படி எடுத்துலாம் நம்ம, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரும் மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டரும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்து அதே மாதிரி டைரெக்ஷனும் எப்படி இருக்கணும், சேம் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏபி மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரும் மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேர் ஈக்குவல் வெக்டர். புரியுதா? டைரெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும், அதோடைய சைஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், இது இந்த ஏபியோடைய வெக்டருக்கு இன்னும் இந்த ஏபியும் சிடியும் இந்த மாதிரி ஈக்குவல் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் நான் டிரான்ஸ்லேட்னு சொல்லுவாங்க. சிடிங்கிறது ஏபியோடைய டிரான்ஸ்லேட், அதாவது இதை அப்படி இங்கே கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ லிட்ரலி மீனிங் வந்து அதுதான், ஏபி சிடியும் என்ன சொல்லுவாங்கன்னா சிடி இஸ் த டிரான்ஸ்லேட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதேமாதிரி தான் யூவியும் அதுபடி தான். சரி, இதில் பொசிஷன் வெக்டருங்கிற கான்செப்ட் எங்கே வரும்னா, இந்த இனிஷியல் பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அது வந்து 0, 0, 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது ஓபி வெக்டர் வந்து இங்கே என்ன பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஒரு வெக்டரும் ஓவில் ஸ்டார்ட் ஆகி, அதாவது இனிஷியல் வந்து ஓனா 0, 0, 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, இனிஷியல் பாயிண்ட் வந்து 0 இருந்து எண்டிங் பாயிண்ட் எனி A1, A2, A3 இல்லை B1, B2, B3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பொசிஷன் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஒன்று யூனிட் வெக்டர்ஸ் வந்து 3 யூனிட் வெக்டர்ஸ் எடுத்துக்குவோம். எக்ஸ் வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஐ வெக்டர் எப்போவுமே எடுத்துக்குவோம், ஒய் ஆக்சிஸில் வந்து ஜே வெக்டர் எடுத்துக்குவோம், ஜெட் ஆக்சிஸில் வந்து கே வெக்டர் நம்ம எடுத்துக்குவோம்.
சரியா? ஐ ஜே கே இந்த மூணு வெக்டர் முக்கியம். சரி, இந்த ஐயோடைய கோஆர்டினேட் என்னவாக இருக்கும் பாருங்கள். யூனிட் வெக்டர்னால் ஒன்றுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. யூனிட் வெக்டர்னால் அது ஒன்று, அதோடய வேல்யூ ஒன்று. அப்போது நம்ம சாதாரணமாக டூ டைமென்ஷனில் ஒரு லைன் போடுறேன்னு வச்சுங்களேன். டூ டைமென்ஷனில் ஒரு லைன் ஒன்று போடுறேன். ஒரு லைன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோம். இது வந்து ஒன்று, இது டூன்னு வச்சுக்கோமே. இது வந்து ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும். இது ஒன், இது டூ. அப்போ இங்கே கோஆர்டினேட் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள். எக்ஸில் வந்து டூ, ஒய் வந்து ஜீரோன்னு போடுவோம். அப்போது ஒரு லைன் வந்து எக்ஸாக்ஸில் கட் ஆனிச்சுன்னா அங்கே ஒய் ஜீரோன்னு போடுறோமா? ஸோ அதே தான் இந்த ஐ வெக்டர் வந்து யூனிட் வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டேன். அப்போது அதோடைய கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? எக்ஸு மட்டும்தான் ஒன்று இருக்கும், பாக்கி ரெண்டும் என்ன இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அதே தான் இங்கேயும் ஜே வந்து யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டேன். அப்போ யூனிட் வெக்டர்னா அதோடைய மேக்னிட்யூட் எவ்வளோ இருக்கும்? ஒன்று இருக்கும். அப்போது எக்ஸ் ஆக்சிஸும் ஜெட் ஆக்சிஸுக்கும் இது ஜீரோ, பட் ஒய் ஆக்சிஸ்க்கு மட்டும் இங்கே என்ன வரும்? ஒன்று வரும். சேம் ஹியர். அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும்? இதோடைய கேவுடைய கோஆர்டினேட் வந்து என்ன இருக்கும்? ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா ஒன்று. இதுதான் அதோடைய பொசிஷன் பாயிண்ட். இதுதான் வெக்டர். இந்த பொசிஷன் வெக்டருடைய பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். ஐயோடைய பொசிஷன் வெக்டர், பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து ஐக்கு வந்து ஒன் கம்மா ஜீரோ கம்மா ஜீரோ, ஜேக்கு வந்து ஜீரோ கம்மா ஒன் கம்மா ஜீரோ, கேக்கு வந்து ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா ஒன். சரியா? இப்போ நான் வந்து ஏபியோடைய லென்த் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஏபியோடைய லென்த் எனக்கு வேணும். நம்ம ஏ எப்படி எடுத்திருந்தோம்? ஃபஸ்ட்டு ஏ எப்படி எடுத்திருந்தோன்னா ஏ ஒன் கமா ஏ டூ கமா ஏ த்ரீ. அப்புறம் பி எப்படி எடுத்திருந்தோம்? பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ. நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தோம்? லென்த்து. அதுக்கு ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போது பி ஒன் மைனஸ் ஏ ஒன் ஹோல் சாரி ஏ ஒன் ஹோல் ஸ்கொயர் பி ஒன் மைனஸ் ஏ ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஓகே, அது வந்து இது வந்து லென்த் ஆஃப் த ஏபி, அது கிடச்சிரும். சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சொல்லிடுறேன். இஃப் ஏ வெக்டார் அப்படின்ற ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஏ ஒன் ஐ வெக்டார் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டார் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டார் அப்படின்ருக்கு. பி வெக்டார் வந்து பி ஒன் ஐ வெக்டார் ப்ளஸ் பி டூ ஜே வெக்டார் ப்ளஸ் பி த்ரீ கே வெக்டார். இதை ரெண்டு நம்ம ப்ளஸ் பண்ணுறோன்னா எப்படி ப்ளஸ் பண்ணணும்னா, ஐ காம்பனண்ட்டை தனியாக ப்ளஸ் பண்ணணும். இதை நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. ஐ காம்பனண்ட்டை தனியாக ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? இங்கே ஏ ஒன் ப்ளஸ் பி ஒன் இன்ட்டு ஐ வெக்டார். அதே மாதிரி இங்கே ஏ டூ ப்ளஸ் பி டூ ஜே வெக்டார். அப்போ கே காம்பனண்ட்டை தனியாக ப்ளஸ் பண்ணணும். ஏ த்ரீ ப்ளஸ் பி த்ரீ கே வெக்டார். இதுதான் வந்து ஆக்சுவலி அடிஷன். மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு டைப் இருக்குது, ஸ்கேலார் வெக்டார் ப்ராடக்ட்னு இருக்குது, ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அது பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் அடிஷன் வந்து இதான், இந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஒரு ஏ வெக்டார்னு ஒன்று இருக்குது, அதை சம் ஆல்ஃபாவெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஆல்ஃபா இன்ட்டு ஏ வெக்டார் என்னவாக இருக்கும்? இது ஏ நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு ஏனா ஈச் அண்ட் எவ்ரி டைம் மல்டிபிள் பை ஆல்ஃபா. இப்போ டூனா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டூ ஆலாம் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ இங்கே என்ன வரும்? ஆல்ஃபா ஏ ஒன் ஐ வெக்டார் ஆல்ஃபா ஏ டூ ஜே வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா ஏ த்ரீ கே வெக்டார். இந்த மாதிரி வரும். சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? ஏ வெக்டார் இருக்குது. இங்கே ஏ வெக்டார் இருக்குது. இங்கே இந்த சாரி இங்கே ஆரிஜினில் வந்து ஏ வெக்டார் இருக்கா? ஓகே. அப்போ டூ ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா அது மாதிரி லென்த்து வந்து டபுளாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா கவனிங்க. ஏ வெக்டாரும் டூ ஏ வெக்டாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ ஏ வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த டைரெக்ஷனில் ஏ வெக்டார் அப்படின்னா, அப்போ டூ ஏ வெக்டார்னா கரெக்டாக இதோடைய சைஸ் என்ன இருக்கோ அப்படி டபுள் மடங்காக இருக்கும். இது டூ ஏ வெக்டார். ஓகே, அதை இப்படி போட்டிருக்காங்க, சர்டன் ஆங்கிளில் இருக்குது இங்கே. ஓகே, மைனஸ் ஏ வெக்டார்னா என்ன இருக்குன்னா இதே சைஸ் இருக்கும் பட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். மைனஸ் ஏ வெக்டார், புரியுதா? ஓகே, இப்போ மைனஸ் டூ ஏ வெக்டார் இதே சைஸ் இருக்கும் பட் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். மைனஸ் டூ ஏ வெக்டார். இப்போது புரியுதா? அப்போது ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வெக்டாரோடைய டைரெக்ஷனும் அதோடைய சைஸும் மாறும். எதை பொறுத்து? இனிஷியல் ஸ்டேட்டஸில் அது எவ்வளோ இருக்கோ அதோடைய மல்டிபிள்ஸாக அது இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்?
அப்போ சேம் சைனில் மல்டிப்ளை பண்ணும்போது அது சேம் டைரெக்ஷனில் இருக்கும். வேறு சைனில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, ஆப்போசிட் சைனில் மல்டிப்ளை பண்ணும்போது டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக மாறும். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இதை வச்சுக்கோங்க. நம்ம ஜாமெட்ரிக்கல் இதில் சம்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமை பாருங்கள். இங்கே வந்து XYZ 3D, அதே 3D பிளானில் தான் இருக்குது. ஆரிஜினில் வந்து என்னென்னா ரெண்டு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு OA வெக்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் OC வெக்டர் வந்து C வெக்டர்னு இருக்குது, அப்புறம் AC வெக்டர் B வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வெக்டர் இல்லைன்னு வச்சுக்கோமே, OCங்கிற வெக்டர் வந்து அங்கே இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த OC வெக்டர் அங்கே இல்லைன்னா இப்போ என்ன ஆகும்? இப்போது நான் OC வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். லாஸ்ட் இயர் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் படிச்சிருப்பீங்க. அப்போது OC வெக்டர் என்ன வரும் அப்படின்னா, OA வெக்டர் ப்ளஸ் AC வெக்டர், OA வெக்டர் ப்ளஸ் AC வெக்டர் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து AC வெக்டர் தான் எனக்கு வேணும்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்மோ, AC வெக்டர் எனக்கு வேணும், AC வெக்டர் இங்கே வச்சுக்கோங்க. அப்போது OC வெக்டர் இங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் OA வெக்டர் இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் OA வெக்டர் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது AC வெக்டர் ஈக்குவல் டு OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர். அப்போ பொசிஷன் வெக்டர் கொடுத்தா, மூணு ரெண்டு வெக்டர்ஸ் பொசிஷன் வெக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம அவருடைய ஜாயின்ட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி பண்ணலான்னா, எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். புரியுதா? எண்டிங் பாயிண்ட் என்னங்க? சி. அப்போ OC மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் என்ன? ஏ. அப்போ OA. அப்போ AC அப்படிங்கிறது நம்ம அங்கே என்ன வச்சுருக்காங்க, இதில் B வெக்டார் ஈக்குவல் டு OC அப்படிங்கிறது அங்கே என்ன வச்சுருக்காங்க, C வெக்டார் மைனஸ் OAங்கிறது A வெக்டார். அப்போ ACனா OC மைனஸ் OA, தட் இஸ் C மைனஸ் A வெக்டர் போட மறந்துடாதீங்க. ஸோ சிமிலர்லி இப்போ AB வெக்டார் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது? B. அப்போ OB மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது? A. OA வெக்டார் அப்படின்னு போடலாம். இதை வச்சு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். அப்போ AD வெக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, AD எண்டிங் பண்ணினா இருக்குது D, அப்போ OD வெக்டார் ஸ்டார்டிங் பண்ணினா இருக்குது A, அப்போ OA வெக்டார். ஓகே, ஸோ இது கான்செப்ட் ஃபஸ்ட்டாக அதை வச்சுக்கிறேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே,